அதிமுகவின் உடைய டாப் தலைவர்களில் ஒருத்தர் தான் எஸ் பி வேலுமணி. இவர் மீது பார்த்தீங்கன்னா சமீப காலமாக பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டு வந்துட்டுருக்கு. பல்வேறு வழக்குகள் மீது இவர் வந்து குறிவைக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். அடுத்தடுத்து வழக்கு அடுத்தடுத்து புகார்கள்னு தொடர்ந்து இவர் பல விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாரு. அப்படி என்ன இந்த வழக்குகள்லாம் இருக்கு, இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன, எங்கே இதை ஆரம்பிக்கப்பட்டுச்சு, ஏன் இத்தனை வழக்கு, எந்த அடிப்படையில் எந்த புகாரின் அடிப்படையில் இவர் மீது இவ்வளவு விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்துட்டுருக்கு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெய்டு நடந்த ஒரு நிகழ்வு நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் வந்து நடந்திருக்கு. அந்த நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சென்னை மற்றும் கோவை மாநகராட்சியினுடைய அந்த உட்கட்டமைப்பு பணிகளுக்காக பார்த்தீங்கன்னா பல டெண்டர்கள் வந்து விடப்பட்டிருந்தது. இந்த ஒரு டெண்டர்களில் முறைகேடு செய்ததாக தான் எஸ் பி வேலுமணி மீது முதல் குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெண்டர்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊழல் வந்து அவர் செஞ்சிருக்கிறாரு, நிறைய புகார்கள் வந்து அவர் மீது வந்திருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இவருடைய வீடுகள் அலுவலகங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு இவர் மீது விசாரணை நடத்தப்பட்டு இந்த ஒரு ரெய்டும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து நடந்து வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்பி வேலுமணினாலே ரெய்டு, ரெய்டுனாலே எஸ்பி வேலுமணி அப்படிங்கிற அளவுக்கு அத்தனை ரெய்டுகள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவருடைய வீடு அலுவலகங்கள் அப்படின்னு மொத்தமாக 60 இடங்களில், அதுவும் எஸ்பி வேலுமணிக்கு சொந்தமான இடங்களில் பார்த்தீங்கன்னா சோதனையானது நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஒரு சோதனையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 பேர் மீது வழக்கு பதியப்பட்டுச்சு. இந்த ரெய்டில் கிடைத்த ஒரு சில ஆவணங்களை ஆதாரங்களாக வைத்து அதன் அடிப்படையில் தான் இவர் மீது 3வது வழக்கு ஒன்று வந்து தொடரப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த விசாரணைகள், இந்த சோதனைகள் எல்லாமே வந்து நடத்தப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் வழக்கு பதிவு செய்து அதனை விசாரிக்கும் போதுதான் இன்னும் இது குறித்த ஆதாரங்கள் வந்து திரட்ட முடியும் அப்படின்னு அந்த மனுவில் வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கினுடைய முன்னணி நிலவரங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன வந்து சூடாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னா மறுபடியும் இதே ரெய்டில் தான் எஸ்பி வேலுமணி இப்போ சிக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். என்ன ரெய்டு, எதற்காக இந்த வழக்கு மறுபடியும் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மாவட்டங்களில் தெரு விளக்குகளில் எல்இடி பல்பாக வந்து மாற்றப் போகிறோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் ஒரு சில செயல்பாடுகள் ஏற்பாடுகள் எல்லாமே வந்து எஸ்பி வேலுமணி வந்து செஞ்சிருக்கிறாரு. அப்படி செய்யும்போது கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் வந்து இவர் ஊழல் செய்திருப்பதாக இவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு ரெய்டு இப்போ நடந்து வந்துட்டுருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பாரதி இருக்கட்டும், அறப்போர் இயக்கமாக இருக்கட்டும், அல்லது கான்ட்ராக்டர் திருவேங்கடமாக இருக்கட்டும், இவங்க 3 பேரும் வந்து அடுக்கடுக்கான பல புகார்கள் வந்து எஸ்பி வேலுமணி மேலே முன்வைக்கப்பட்ட காரணத்தினால தான் பல ரெய்டுகள் வந்து நடத்தப்பட்டது. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இந்த ஒரு புகார்கள்லாம் பாஸ்ல இருந்து வந்துட்டு இருந்த நிலையில தான் இதை ரீஸ்டார்ட் செய்யும் விதமாய் அப்பாவு வந்து ஒரு புகார் வந்து கொடுத்துருக்கிறாரு. அந்த ஒரு புகாரின் அடிப்படையில் தான் இப்போ இந்த ஒரு ரெய்டானது மறுபடியும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா சபாநாயகர் அப்பாவு 2019 2020 இதே ஒரு குற்றச்சாட்டுகளை, இதே ஒரு புகார்களை எஸ்பி வேலுமணி மீது வந்து முன்வைத்திருக்கிறாரு. அப்போ முன்வைக்கப்பட்ட அந்த ஒரு ரெய்டு நடத்தப்பட்டிருந்தாலும் கூட இப்போ மறுபடியும் அவர் வந்து ஒரு புகாரை வந்து முன்வைச்சிருக்கிறாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா தெருவிளக்குகளை எல்இடி பல்புகளாக மாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊழல்கள் முறைகேடுகள் வந்து நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு. என்ன முறைகேடு நடந்திருக்கு இந்த எல்இடி பல்புகளை வந்து அது விற்கக்கூடிய அந்த விலையை விட அதிகமான விலைக்கு வாங்கி இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் இப்போ இந்த ஒரு ரைடானது மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு முறைகேட்டின் மூலமா பார்த்தீங்கன்னா அரசுக்கு கிட்டத்தட்ட 74 கோடி ரூபாய் வந்து நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு அந்த புகாரில் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக 45 இடங்களில், எஸ்பி வேலுமணிக்கு சொந்தமான இடங்களில் இந்த ரைடானது நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு வழக்கில் தான், இந்த ஒரு புகாரில் தான் இப்ப எஸ்பி வேலுமணி சிக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லணும். இப்படி ரெய்டு ஒரு பக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கும் பொழுது இந்த ரெய்டு ஏன் மறுபடியும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற ஒரு தேடுதல் வந்து ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இந்த ஒரு ரெய்டு நடந்த சம்பவத்திலையும் வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படி நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து எஸ்பி வேலுமணி வீடுகளுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து ரெய்டு நடக்கும் போதுல அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் கூட்டம் கூட்டமாக கூடி போராட்டத்தில் ஈடுபடுவதா இருக்கட்டும், இல்ல கலவரம் செய்வதா இருக்கட்டும், இல்ல தங்களுடைய எதிர்ப்புகளை காட்டுவதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு சில வேலைகள்லாம் ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படிதான் இந்த முறையும் எஸ்பி வேலுமணி வீட்டுக்கு முன்னதாக பாத்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு கூட்டம் கூடுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது, அதே மாதிரியான கூட்டங்கள் கூடியது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா கடந்த முறை பார்த்தீங்கன்னா பொதுவா
எஸ்பி வேலுமணி வீட்டுல ரெய்டு நடக்குது அப்படினாலே அது வந்து ரெய்டு நடக்கக்கூடிய வீடா இருக்காதா திருவிழா கோலம் மாதிரி இருக்குமா ஏனா ரெய்டுல ரெய்டு நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்துல ஈடுபடக்கூடிய அந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இவருடைய வீடுகளுக்கு முன்பாக கூட்டம் கூட்டமாக கூடி இருக்கிறதுனால அவங்களுக்கு உணவு கொடுக்கறதா இருக்கட்டும் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் ரோஸ் மில்க் வர்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி அந்த இடமே வந்து ஒரு திருவிழா கோலம் மாதிரி காட்சி அளிக்குமா அந்த அளவுக்கு வந்து ரெய்டு நடக்கும் போது எஸ்பி வேலுமணி வீடு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது அதனால இந்த தடவை முன்கூட்டியே காவல்துறை அதிகாரிகள் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வீடுகள் முன்பாக யாருமே வந்து கூடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோட்டுக்கு ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா பேரிகேட் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் வழக்கத்துக்கு மாறாக அதிகமாகவே காவல்துறை அதிகாரிகள் அந்த ஒரு இடத்துல வந்து குவிக்கப்பட்டிருக்கிறாங்க இதை விட உச்சபட்சமா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே பெரிய தலைவர்களின் வீட்டுல வந்து ரெய்டு நடக்குது அப்படின்னா 100 மீட்டர் தூரத்துக்கு தான் வந்து பேரிகேட்லாம் வந்து போடுவாங்களாம் ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணியின் வீட்டுக்கு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வரைக்குமே இந்த பேரிகேடுகள் வந்து போடப்பட்டிருக்கு யாருமே உள்ள வரக்கூடாது யாருமே வெளியே போக கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே கான்சியஸா வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து வேலை பார்த்திருக்கிறாங்க எந்த ஒரு பொட்டலமே உள்ள போக கூடாது போன பொட்டலத்துக்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம பறிமுதல் செய்யணும் அப்படிங்கிறதுல போலீஸ் ஆபீசர் எல்லாருமே வந்து ரொம்ப தெளிவா இருந்திருக்கிறாங்க அதை ரொம்ப கச்சிதமா செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எஸ்பி வேலுமணிக்கு வீட்டுல அருகில் இருக்கக்கூடிய வீடுகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் வந்து அந்த பேரிகார்டை தாண்டி அலோ பண்ணப்பட்டிருக்கிறாங்க அந்த தெருவிலையும் யார் யாருடைய வீடுகள் இருக்கோ அவங்க மட்டும்தான் உள்ள வந்து அலோ பண்ணப்பட்டிருக்கிறாங்க இதை பார்த்த அதிமுக தொண்டர்கள் ஒரு சில பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க வீடு இந்த தெருவுல தான் இருக்கு அப்படின்னு போய் சொல்லி காவல்துறை அதிகாரிகள் கிட்ட வந்து வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்கிறாங்க ஆனா அப்படி வாக்குவாதத்துல ஈடுபட்ட தொண்டர்கள் எல்லாத்தையும் பேசி இந்த மாதிரி உள்ள அலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை தாண்டி ரொம்ப விதந்தாவாதமா வந்து இருந்த தொண்டர்கள் மட்டும்தான் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதா காவல்துறை அதிகாரிகள் தரப்புல இருந்தே ஒரு சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த பகுதியில அதாவது அந்த தெருவுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்கு காரணத்தினால மாணவர்கள் எல்லாருமே வந்து பேரிகார்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கனால அவங்களால ஸ்கூலுக்கு போக முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் மாணவர்களுக்கு மட்டும் வந்து அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படின்னு காவல்துறை அதிகாரிகளின் தரப்புல இருந்து ஒரு சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா அதாவது ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அதிமுக ஆட்சி இருந்த காலகட்டத்தில் இது போன்ற ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா உடனடியாக ஜெயலலிதா மகளிர் அணி நிர்வாகிகளை வந்து களமிறக்கிடுவாங்க ஏன்னா பெண்களினுடைய போராட்டம் அப்படின்னா எப்பயுமே ஒரு தனி கவனத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி மகளிர் அணி நிர்வாகிகளை களமிறக்கியே வந்து பல நிகழ்வுகளை வெற்றி கண்டிருக்கிறாங்க ஜெயலலிதா அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமிக்கு எதிரான அந்த ஒரு போராட்டமா இருக்கட்டும் இல்ல திமுக நிர்வாகிகளுக்கு எதிரான இந்த நிறைய போராட்டங்களா இருக்கட்டும் எல்லா போராட்டங்களுக்குமே ஜெயலலிதா அவர்கள் மகளிரணி நிர்வாகிகளை தான் வந்து களமிறக்கியிருந்தாங்க அந்த வகையில் இந்த முறையும் ஜெயலலிதாவின் பாணியை வந்து எஸ்பி வேலுமணி வந்து பின்பற்றி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய வீட்டுக்கு முன்னாடி ரெய்டு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுமே மகளிர் அணி நிர்வாகிகள் எல்லாருமே கூட்டம் கூட்டமாக வந்துட்டாங்களாம் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணியினுடைய இந்த பிளான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்களா காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னு தெரியல இல்லை ஒரு யூகத்தின் அடிப்படையில் வந்து இந்த ஒரு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு தெரியல பொதுவாக ஒரு ரெய்டு நடக்குதுன்னா அங்கே பெண் காவலர்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஏராளமான பெண் காவலர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க அதுவும் அந்த ஒரு பகுதிக்கு இந்த மாதிரி போராட்டங்களில் மகளிர் அணி நிர்வாகிகள் வந்து ஈடுபடுத்தப்படுறாங்க அப்படின்னா அது ஏன் மிகப்பெரிய அளவில் பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து நம்ம கைதும் செய்ய முடியாது அவங்கள வந்து நம்ம துரத்தவும் முடியாது அவங்கள போராடதான் விடணும் போராட விட்டால் அது பிரச்சனையாகவும் ஆகும் இவங்களை கைது செஞ்சால் வெளியில் பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரியான ஒரு செய்திகளை பரவுனா காவல்துறை அதிகாரிகளின் அத்துமீறல் அப்படிங்கிற மாதிரியான பெண்கள் மீதான அத்துமீறல் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் ரொம்ப தீயாக பரவிடும் அப்படிங்கிற காரணத்திற்காக இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்காக மகளிர் அணி நிர்வாகிகள் வராங்க அப்படின்னாலே ஒரு கலக்கம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த வகையில் எஸ்பி வேலுமணி வீடுகளில் வந்து நடக்கக்கூடிய இந்த ஒரு ரெய்டுகளுக்கு முன்பாக மகளிர் அணி நிர்வாகிகள் வந்திருப்பது சற்றே கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் பார்த்தீங்கன்னா பெண் காவலர்கள் ரொம்பவே சாதுரியமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேரிகார்டை போட்டு இன்னொரு ஒரு கேட்டு சைடாக வந்து அவங்க எல்லாருமே வந்து லாக் பண்ணிட்டாங்க அதனால அவங்களால போராடவும் முடியாது அவங்களை கைது செய்ய வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு இல்லை வேற வழி இல்லாமல் அவங்க அங்கேயே லாக் ஆகி அங்கேயே தான் இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் வந்து அங்கே நடந்திருக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணியினுடைய இந்த ஒரு ரைடுக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கருத்துக்கள்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வந்து வைரலாக பரவி வருது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நடக்கக்கூடிய இந்த ஒரு ரைடாக இருக்கட்டும் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இதற்கு முன்னதாக நடந்த ரெண்டு ரைடுகளாக இருக்கட்டும் அதுவும் செவ்வாய்க்கிழமைகளாக தான் வந்து நடத்தப்பட்டிருக்கு அதனால் இந்த ரைடுக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் இந்த ஒரு ரைடில் எஸ்பி வேலுமணிக்கு எந்த மாதிரியான ஒரு தீர்ப்புகள் வரப்போகுது எந்த மாதிரியான ஒரு சில ஆவணங்கள்லாம் கிடைக்க போகுது அது எல்லாமே அவருக்கு எதிராக இருக்க போதா இல்ல பாதி அவருக்கு எதிராக இருக்க போதா இதை காவல்துறை அதிகாரிகள் எப்படி கையாள போறாங்க இதை திமுக எப்படி கையாள போகுது அதிமுக எப்படி கையாள போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்